Aman Villa Populari Mask Water Corner Villa Poitman Book and Boss Posing One Nose. வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல COVID-19 2.0 தொற்றுல இருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள பெரியவங்களும் குழந்தைகளுக்கும் கடைபிடிக்க வேண்டியது என்னன்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா COVID-2 அலை ஸ்டார்ட் ஆகி ரொம்ப மோசமான நிலைமையில உண்டாகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் லாக்டவுன், வேக்சின்னு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேஷண்ட் இருக்கிறதுனால ஆக்சிஜன் பெட்லாம் பத்தாம ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கு. இப்போ நம்ம மேலே நம்ம தான் அக்கறையாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். நம்ம அக்கறையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால் நம்ம அக்கறையோட ஃபேஸ் மாஸ்க் போடுறது, அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, சமூக இடைவெளி இதெல்லாம் கொஞ்சம் கூட அவமதிக்காமல் நம்ம பின்பற்றுவது நமக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாரையும் காப்பாற்ற நம்ம எடுக்க வேண்டிய முக்கிய கடமையாகும். அடுத்து நம்ம உணவில் அக்கறை காட்டுறது ரொம்ப அவசியம். காலையில் 6:30க்கு 1 கப் ஹாட் வாட்டரில் இஞ்சி 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன், ஹனி 1 ஸ்பூன் ஆட் பண்ணி குடிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான இஞ்சியும் லெமனும் எடுக்கும்போது நுரையீரல் பாதையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்படுறத தடுக்கிற ஆற்றல் இதுக்கு இருக்குது. அடுத்து 8:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் கொய்யாப்பழம் அல்லது வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இட்லி, காரமில்லாத சட்னி அல்லது இடியாப்பம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். சிகப்பரிசி அவல் எடுத்துக்கலாம். 4 முதல் 5 பாதாம் அல்லது வேக வைத்த நிலக்கடலை எடுத்துக்கலாம். இதில் ஜிங்க் சத்து உள்ளது. திணைப்பொங்கல் 4 அல்லது 5 முந்திரியுடன் அல்லது தானியங்களும் பயறு நிறைந்த சத்துமாவு கஞ்சி எடுத்துக்கலாம். பாதாம், முந்திரி, பயிர் வகைகளில் கொரோனா நோய் மேலாண்மைக்கு அவசியமான ஜிங்க் சத்து இருக்குது. இட்லி அல்லது தோசை, கருவேப்பிலை சட்னி, வெங்காய சட்னி எடுத்துக்கலாம். காலையில் உணவுக்கு அப்புறம் 15 மினிட்ஸ் கழித்து கபசுர குடிநீர் 60 மில்லி லிட்டர் 14 டேஸ்க்கு எடுத்துக்கணும். மூலம், வயிற்றுப்புண் இருக்கிறவங்க தவிர்க்கணும். அதுக்கு பதிலாக அதிமதுர டேப்லெட் டெய்லி 2 எடுத்துக்கலாம். காலையில் 11:30க்கு நெல்லிக்காய் சாறு அல்லது இளநீர் அல்லது மோர் எடுக்கலாம். நெல்லிக்காயில் வைட்டமின் C இருக்கிறதுனால பல நோய்கள் வராம தடுக்க நோய் எதிர்ப்பு சக்தியா செயல்படுது. மோர்ல ப்ரோபயாட்டிக் இருக்கு. மதிய உணவு 1:30க்கு எடுத்துக்கணும். கீரை பொரியலாகவோ அல்லது கடைந்தோ அல்லது சூப்பாகவோ எடுத்துக்கலாம். காய்கறியில பாத்தீங்கன்னா வெண்டைக்காய், அவரைக்காய், பீர்க்கு போன்றவை குறைந்தது 2 காய்களாவது கண்டிப்பா எடுத்துக்கணும். பயிறு சேர்ந்த தானியமும் சேர்த்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா முட்டை அல்லது மீன் எடுத்துக்கலாம். கைக்குத்தல் அரிசி அல்லது பழுப்பு அரிசி எடுத்துக்கலாம். எல்லா உணவிலும் மஞ்சளும் மிளகும் கொஞ்சம் அதிக அளவு சேர்ப்பது நல்லது. இந்த கோடை காலத்தில் மோர் ரொம்பவே அவசியமாக இருக்குது. பல கீரைகளில் ஃபோலிக் ஆசிட், ஜிங்க் சத்து இருக்குது. பயரும் மீனும் முட்டையும் நோய் எதிர்ப்பாற்றலுக்கான எசென்ஷியல் அமினோ ஆசிட் நிறையா இருக்குது. மிளகு பயோ அவைலபிலிட்டியை உயர்த்தும். ஈவினிங் 4:30க்கு நிலக்கடலை சுண்டல் அல்லது கருப்பு கொண்டை கடலை அல்லது சிவப்பு கொண்டை கடலை எடுத்துக்கலாம். நிலக்கடலையில் ஜிங்க் சத்தும் புரத சத்தும் உள்ளது. மற்றும் மூலிகை தேநீர் எடுத்துக்கலாம். மூலிகை தேநீரோட செய்முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் அதிமதுரம், சுக்கு, சிற்றரத்தை, மஞ்சள், மிளகு, கிராம்பு, திப்பிலி, ஓமம், கடுக்காய்த்தோல் போன்ற மூலிகைகளை கொண்டு அரைத்த பொடியை ஒருத்தவங்களுக்கு 5 கிராம் பொடி எடுத்து 200 மில்லி லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு 50 to 60 மில்லி லிட்டர் ஆக வற்றனதும் ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். இப்படி 3 நாள் போல் மாலையில் அருந்தணும். இரவு 7 மணிக்கு சிகப்பரிசி இட்லி, கேழ்வரகு தோசை அல்லது கூழ் அல்லது முழு கோதுமை சப்பாத்தி, பாசிப்பருப்பு, கருப்புளுந்து சேர்ந்த கறி அல்லது தனி பழ உணவுகள்லாம் எடுத்துக்கலாம். பால் வேண்டும் என்ற பழக்கம் உள்ளவங்க, பால் அவசியப்படும் குழந்தைகள், கர்ப்பிணிகள், பாலூட்டுவோர் இவங்கெல்லாம் பாலில் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிடணும். மற்றவங்க மோராக சாப்பிடுவது நல்லது. இரவு படுக்கும் முன் ஆடாதோடை மணப்பாகு 10 முதல் 30 மில்லி லிட்டர் எடுத்து வெந்நீரில் கலந்து சாப்பிடணும். சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்கவும். அடுத்து இப்போ குழந்தைகளுக்கு பார்க்கலாம். கோவிட் முதல் அலை அதிகமாக குழந்தைகளை பாதிக்கப்படலை. ஆனால் 2ஆம் அலையில் குழந்தைகள்லாம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தவிர்க்க என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை முடிந்த வரைக்கும் வெளியில செல்ல அனுமதிக்க கூடாது. பெரியவங்க வெளியில போயிட்டு வந்ததுக்கப்புறம் குளித்ததுக்கப்புறமே குழந்தைகிட்ட போகணும். காய்ச்சல் சளி இருக்கிற பெரியவங்க குழந்தைகிட்ட போகாமலும், உடல்நிலை சரியில்லாத குழந்தைகள் வயதானவங்க கிட்ட செல்லாமலும் இருக்கணும். திருமணம், கோவில் திருவிழாக்களுக்கு குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடாது. ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ், வெளி உணவுகள்லாம் தவிர்க்கணும். குழந்தைகளுக்கு ஃபுட் பாய்சன் போல தான் கொரோனா சிம்டம்ஸ் இருக்கும். பெரியவங்களுக்கு காய்ச்சல், இரும்பல், மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் இருக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு காய்ச்சல், வாந்தி, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு மற்றும் கண்களின் பின்புறம் வலி போன்ற அறிகுறிகள்லாம் தெரிகிறது. வயது அதிகரிக்க அதிகரிக்க பாதிப்பு அதிகமாக தான் வருது. அம்மாவுக்கு கொரோனா இருந்தாலும் குழந்தைகளுக்கு 2 வயது வரை தாய்ப்பால் தருவதை தொடர வேண்டும். குழந்தைகளுக்கு சுய மருத்துவம் செய்யாமல் மருத்துவர்களின் அறிவுரையின் பேரில் மட்டுமே மருந்துகள் தரவும். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவங்க, அவங்களோட இருக்கிறவங்க, குவாரண்டைனில் இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய டயட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மந்தத்தை உருவாக்கும் தயிர், தோசை, நிலக்கடலை, மைதா சேர்ந்த உணவுகள், பால் உணவுகள்லாம் தவிர்க்கணும். பித்தத்தை தூண்டக்கூடிய அசைவ உணவுகள், தேங்காய் அரைத்து சேர்க்கும் குழம்பு, கிரேவி, மசாலா குர்மா உணவுகள் தவிர்ப்பது நல்லது. கொத்தமல்லி, புதினா, இஞ்சி தேன், சீரகம், மிளகு ஆகிய அதிகம் சேர்த்தல் நோய் எதிர்ப்பு சக்திக்கு வலிமை உண்டாக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம அனைவரும் கொரோனா நோய் தொற்று ஏற்படாமல் அவற்றிடம் இருந்து பாதுகாப்பாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே டெய்லி மூச்சு பயிற்சி செய்துட்டு வந்தீங்கன்னா சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வராமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். முக்கியமாக எல்லாருமே மனதைரியத்துடன் இருக்க வேண்டும். தேங்க்யூ.